வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்த்துருவோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ரிட்டையர்ட் பர்சனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த வேலையை எடுத்து நீங்கள் செய்யலாம். இந்த வேலையை செய்ய எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. நீங்கள் டெய்லி 1 or 2 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மாதம் 20,000 to 50,000 வரைக்கும் தாராளமாக நீங்கள் சம்பாதிக்கலாம். இந்த வேலையை செய்ய ஆன்லைனில் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேலை எப்படி ஜாயின் பண்ணணும் அண்ட் ட்ரைனிங் எப்படி அட்டன் பண்ணணும் போன்ற முழு விபரம் அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக் வைஸாக அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே அப்டேட் பண்ணுறேன். உங்கள் டிஸ்ட்ரிக் எதுன்னு பார்த்து அதில் ஜாயின் பண்ணி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய வீடியோ. கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஆஃபீஸர்ஸ் எடுக்க போகிறாங்க. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி சிபிஐ ஆஃபீஸர் எப்படி ஆகணும் அப்படின்னு வீடியோ போட்டிருப்போம். அப்புறம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் எப்படி ஆகணும், நார்காட்டிக்ஸ் ஆஃபீஸர் எப்படி ஆகணும், இந்த மாதிரியான சில மாசான துறைகளில் மாசான இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் எப்படி ஆகணும் அப்படின்றத வீடியோ ஃபார்மெட்டில், ஹவு டு பிகம் அந்த ஃபார்மெட்டில் கொடுத்துருப்போம். ஸோ அது எல்லாத்துக்குமான ஒரே நோட்டிஃபிகேஷன் தான் இந்த சிஜிஎல். இந்த சிஜிஎல் பற்றி நான் எல்லாருக்குமே சொல்லியிருப்பேன். இந்த சிஜிஎல்ல இப்போது இந்த ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போஸ்டிங் எல்லாம் ஆகணும்னு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே இந்த தேர்வு தான். இந்த தேர்வில் நீங்கள் எழுதி பாஸ் பண்ணுறது மூலயமா தான் அந்தந்த துறைகளில் நீங்கள் ஒரு ஆஃபீஸராக ஆக முடியும். ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில் ரொம்பவே ஷார்ட்டாக கொடுத்துட்றேன். ஸோ அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு என்னென்ன துறைகள்லாம் இருக்குது, என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம். எல்லாமே குரூப் பி கேட்டகரி. ஸோ இப்போ இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஓப்பனிங் இருக்குது. அப்புறம் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், இதில் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர்ஸ்காரங்க ஓப்பனிங் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட டிகிரி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை விட்டுருங்க, அது கீழே பாருங்கள். இந்த லெவல் பே 7. ஸோ இதில் குரூப் பி கேட்டகரியில் நிறைய ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி படித்தவங்க இது எல்லா போஸ்டிங்குமே எலிஜிபிள் தான். சென்ட்ரல் செக்ரட்டரி சர்வீஸில், ஐபியில், இன்டெலிஜென்ஸ் பியூரோவில், அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேயில், அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில், தென் அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில், அப்புறம் சிபிடிடியில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், அதாவது இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். நம்ம நிறைய பேரில் பார்த்துருப்போம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆகிறது எப்படி அப்படின்னு. ஸோ இந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆகிறது, அப்புறம் இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் எக்ஸைஸில் சிபிஐசியில், அப்புறம் இன்ஸ்பெக்டர் ப்ரிவென்டிவ் ஆஃபீஸரில், இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினர். ஸோ இந்த மாதிரி எல்லாமே செம்ம டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த 15 பாருங்கள். சப் இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ ஆஃபீஸர். இந்த சிபிஐ ஆஃபீஸர் ஆகிறது எப்படி நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இந்த போஸ்ட் தான், இந்த நோட்டிஃபிகேஷன் தான். டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டில் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, அப்புறம் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸ், நார்காட்டிக்ஸில் இன்ஸ்பெக்டர் ஆகிறது. ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் பெரிய ஸ்டார்டிங் சொல்லலாம். அடுத்து உங்களுக்கு என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, இதில் சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறது, ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப் மோஸ்ட் போஸ்ட்டு, இன்ஸ்பெக்டரு, அப்புறம் சப் இன்ஸ்பெக்டரு, ஆஃபீஸர்ஸு, இந்த மாதிரியான துறைகள் எல்லாம் இந்த மாதிரி போஸ்ட். அதே போல் ஒரு ஒரு துறையிலும் இப்போ சிபிடிடி சிபிஐசி எல்லாம் வந்து சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் பார்த்தோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் லோ கிரேடில் டேக்ஸ் அசிஸ்டண்ட்டு, டேக்ஸ் அசிஸ்டண்ட்கான ஓப்பனிங்கு, அப்புறம் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸில் இன்ஸ்பெக்டர் பார்த்தோம். இப்போ எஸ்ஐஏ சப் இன்ஸ்பெக்டரு, இந்த மாதிரி லோவர் டிவிஷன் கிளர்க்கு, அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, அதுக்கும் மேலே அந்த மாதிரி எல்லா வகையான பதவிகளுமே இதில் இருக்குது. 20,000 வேகன்சி இருக்குது. இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோ. எல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா எஸ்எஸ்சி எஸ்எஸ்சியிலேருந்து சிஜிஎல் கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன். நான் எல்லா வீடியோலையுமே இந்த ஹவு டு பிகம் சிபிஐ இன்கம் டேக்ஸ் நார்காட்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பேன். இந்த ஒரு தேர்வு எழுதுனா தான் நீங்கள் இந்த மாதிரியான ஆஃபீஸர் ஆக முடியும் அப்படின்ட்டு அந்த தேர்வு தான் இப்போ கொடுத்துருக்காங்க. சிஜிஎல் எக்ஸாம் கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் எஸ்எஸ்சி நடத்துகிற தேர்வு இது. ஸோ இப்போ தமிழகத்தில் எப்படி டிஎன்பிசி செயல்படுதோ அதே போல் மத்திய அரசாங்கத்தில் இந்த எஸ்எஸ்சி செயல்படுவாங்க. டாப் மோஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஆட்களை நிரப்புவாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோ. ஏஜ் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட் கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி, தேர்ட் கேட்டகரி, ஃபோர்த் கேட்டகரின்னு தனித்தனியாக காலம் வைஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் 18 27 இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம், செகண்ட் கேட்டகரியில் 20 to 30 அப்ளை பண்ணிக்கலாம், தேர்ட் கேட்டகரியில் 18 to 30 அப்ளை பண்ணிக்கலாம், ஃபோர்த் கேட்டகரியில் 18 to 32 இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டி பிரிவாக இருந்தால் 5 years, ஓபிசி பிரிவாக இருந்தால் 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷனும். இது ஃபஸ்ட் டிபார்ட்மெண்ட், அந்த அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் இருக்கும் அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது கூடவே டிசேபிள் இந்த
சிஏ, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸ்டாட்டிக்ஸு, இந்த மாதிரி ஆடிட்டு இதெல்லாம் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசரபிள் தான், எனி டிகிரி பண்ணவங்க தாராளமாக எலிஜிபிளாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஜூனியர் ஸ்டாட்டிக்ஸ் ஆஃபீஸருக்கும் வந்து எனி டிகிரி படித்தவங்க எலிஜிபிள், பட் ஆனால் டுவெல்த்தில் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் மற்ற எல்லா போஸ்ட்டுமே, இந்த மற்ற எல்லா போஸ்ட்டும் இருக்குல்ல, அந்த சிபிஐ, இன்கம் டேக்ஸு, நார்காட்டிக்ஸு, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட், அது இதுன்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டிங்க்குமே எனி டிகிரி தாங்க. ஏதோ ஒரு டிகிரி, பிஏவாக இருக்கலாம், பிகாம் இருக்கலாம், பிஎஸ்சியாக இருக்கலாம், பிஇ பிடெக்காக இருக்கலாம், ஏதோ ஒரு டிகிரி, அது கரஸ்பாண்டரோ ரெகுலரோ பார்ட் டைமோ என்னமோ, அது அப்ரூவ்ட் காலேஜில் அப்ரூவ்ட் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 100% நீங்கள் எலிஜிபிள். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணணும். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறேன். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்குது. நீங்கள் வந்து 100 ரூபாய் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். உமன் கேண்டிடேட், அப்புறம் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூலாம் ஃபீஸ் கிடையாது, ஜென்ரலுக்கு மட்டும் 100 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணணும். நமக்கு சதர்ன் ரீஜியன் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நமக்கு பாண்டிச்சேரியில், சென்னையில், கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், இந்த மாதிரி இடத்துலலாம் நமக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கும். பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரி அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதை பயன்படுத்திக்கோங்க. அண்ட் இந்த போஸ்டிங் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம் வச்சு தான். டயர் 1, டயர் 2 ரெண்டு நடக்கும். டயர் 1ன்றது ப்ரிலிம்ஸ் மாதிரி. ஸோ இதுக்கான சிலபஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 50 மார்க்கும், ஜென்ரல் அவேர்னஸில் 50 மார்க்கும், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்ல 50 மார்க்கும், இங்கிலீஷில் 50 மார்க்கும். ஸோ இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்து ஒரு ரைட் ஆன்சரை ஷேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெகட்டிவ் மார்க்கும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்து இது பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து டயர் 2 போயிடலாம். ஸோ அதுவும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் தான். இந்த டயர் 1 சிலபஸ், டயர் 2 சிலபஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் தெளிவாகவே இருக்குது. அண்ட் நோட்டிஃபிகேஷனில் 41 பேஜில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற மெத்தடை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 8/10/2022. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது விட்டுட்டா அடுத்த நோட்டிஃபிகேஷன் வர 1 or 2 இயர் ஆகும். 20,000 வேகன்சிஸ் டாப் மோஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் கனவு வேலையை எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.